நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில் இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் நம்மை காத்தாரே கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார் கருத்துடன் கடலையும் காற்றையும் அமத்தியம்மை காத்தாரே அவர் துதியார் இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றென்றுமாய் வாழ்வோம் யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால் எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியார் இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றென்றுமாய் வாழ்வோம் அவருடைய கிருபையை நம்மை தாங்கி வழி நடத்துகிறது பிரியமானவர்களே அவருடைய கிருபை ஹல்லேலூயா நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் பாதுகாக்கிறது சத்துரு சேனையை மடங்கடிக்கிறது அக்கினி சோதனையிலும் அது நம்மை பாதுகாக்கிறது காரிருளிலும் அவர் நம்மை பாதைக்கு ஒழியாக வருகிறார் ஹல்லேலூயா உற்சாகமாக தீவ கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து பாடுவோமா ஆமீன் அவர் நல்லவர்
அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஜாய் டிவியின் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் வளமான வாழ்வு என்ற தொடரிலே பிரச்சனைகள் குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். பிரச்சனைகளை எப்படி மேற்கொள்வது என்று முதலாவது நான் உங்களுக்கு பிரச்சனை பற்றி சொல்லுகிற பொழுது, ஐயோ நான் என்ன செய்வேன் என்ற ஒரு பயமான சூழ்நிலையிலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்வது என்று வேத வசனங்களோடு உங்களோடு பேசினேன் அல்லவா. இன்றைக்கு கூட நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். அது என்னவென்றால், எனக்கு உதவி யாருமே இல்லையே என்ற பொருளை கொண்டதான இந்த தொடரிலே, பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே தங்களுக்கு உதவி யாருமே இல்லையே என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற மக்கள் மிகவும் ஏராளம். நீங்கள் கூட அதில் ஒருவராக இருக்கலாம். தனக்கு உதவி செய்ய, தனக்காக பரிந்துவிக்க, தன்னோடு கஷ்ட நஷ்டங்களை பகிர்ந்து கொள்ள, தன்னை மகிழ்விக்க யாருமே இல்லையே என்று சிந்திக்கிற மக்கள் என்று நினைத்து நினைத்து மனநோயால் பீதிக்கப்படுகிறவர்கள் அநேகர் உண்டு. பிரியமானவர்களே, அநேக கிறிஸ்தவ விசுவாசிகளும் கூட இந்த சூழ்நிலையிலே காணப்படுகிறார்கள். தேவனும் மனிதனுமாக இணைந்து இந்த பூமியிலே வாழக்கூடிய ஒரு தெய்வீக திட்டத்தை அமல்படுத்தவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார், சிலுவையிலே பாடுபட்டார், இரத்தம் சிந்தினார், நமக்காக மரித்தார், வணக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாவது நாளிலே உயிரோடு எழுந்தார். பிரியமானவர்களே, இதற்காக நாமும் தேவனும் ஒப்புரவாக்கப்பட்டவர்களாக, ஒரு இருவரும் இணைந்தவர்களாக இந்த பூமியிலே தெய்வீக திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவே. ஹாலேலூயா, ஆமேன். வானமும் பூமியும் கொள்ளாத மகத்துவம் உள்ள தேவன் துரோகிகளான இந்த மனிதர்களுக்கிடையே வந்து பிறப்பதற்காக வரம் வாங்கி கொண்டு வந்ததாக தாவீது அரசன் கூறுகிறார். அதை வேதத்தில் வாசிக்கலாமா? சங்கீதத்தை எடுத்து நாம் வாசிப்போம். பிரியமானவர்களே, சங்கீதம் 68:18, தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகி கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் பரங்களை பெற்றுக் கொண்டீர் என்று தாவீது அரசர் இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறுகிறார். அந்த தீர்க்க தரிசனம் யோவான் 17:23 நிறைவேறி உள்ளதை நாம் பார்க்கலாம். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும், நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படிக்கும் வேண்டிக் கொள்கிறேன். இதுல வந்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிதாவை நோக்கி சொல்லுகிறார், ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும், அதாவது ஒற்றுமையோடு இருக்கக்கூடியவர்களாக, ஒருமைப்பாடாக இருக்கக்கூடியவர்களாக, மக்களோடு ஒருவருக்கொருவர் மனம் ஒருமித்து இருக்கக்கூடியவர்களாக, ஒருவருக்கொரு இணங்கி இருக்கக்கூடியவர்களாக, ஒருவரை தனிலும் மேன்மை உள்ளவர்களாக கருதக்கூடியவர்களாக இருக்கத்தக்கதாக இந்த ஒருமை, அதாவது இந்த ஒருமைப்பாட்டில் அவர்கள், அதாவது மக்கள் தேறினவர்களாக இருக்கும்படிக்கும் நீர் என்னை அனுப்பினதையும், நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பிதாவே எனக்கு சொல்கிறார், நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு பிரேயர் பார்த்தீங்களா? ஆண்டவர் கேட்கிறார் பார்த்தீங்களா, பிதாவிடம் இயேசு சொல்கிறார், என்ன சொல்கிறார் என்று சொல்லி நான் வாசித்தேன், நீர் என்னை அனுப்பினதையும் நீரில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களும் அன்பாய் இருக்கிறது இந்த உலகம் என்ன சொல்ல வேண்டும், அறியும்படிக்காக என்ன செய்ய வேண்டும், நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இம்மானுவேல் அல்லது தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற வாக்குத்த வசனம் இசாயாவிலே காணப்படுகிறது அல்லவா. இந்த தீர்க்க தரிசன வசனம் கல்வாரிக்கு இயேசு செல்வதற்கு முன்பாக அவர் கேட்ட ஜபத்தின் வழியாக அதை நிறைவேறுகிறதை நாம் காண்கிறோம் அல்லவா. ஏசாயா 7:14, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னியை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். அதாவது என்னன்னா, ஒரு கன்னிகைக்கு ஒரு குமாரன் கிடைப்பார், அவர் பேர் என்னது, இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமா? பிரியமானவர்கள், அல்லேலூயா. தேவன் நம்மோடு இருந்து பல காரியங்களை இந்த உலகத்தில் நிறைவேற்றுவதற்காகவே இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அவர் அனுப்பினார். இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராக வந்து நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் நீக்கி பிதா நம்மோடு, பிதாவோடு கூட நாம் இணையும்படியாக, பிதாவோடு கூட நாம் பேசும்படியாக, உறவு கொண்டாடும்படியாக ஒரு சூழ்நிலையை இயேசு கிறிஸ்து நமக்காக உருவாக்கினார். அல்லேலூயா, ஆமே. எனவே இந்த உலகத்திலே தனித்து வாழ்கிறேன், தனிமையாக இருக்கிறேன் என்று நினைக்கிற விசுவாசியே கவலைப்படாதீர். ஏனென்றால்
இதில் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இந்த உலகத்திற்கு வந்து ஜீவனை கொடுத்திருக்க, அந்த ஜீவன் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறது. எனவே நீங்கள் தனியாக இந்த உலகத்தில் இல்லை பிரியமானவர்களே. நானும் இயேசுவும் ஒன்றாக இருக்கிறோம், நானும் இயேசுவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி, யோவான் 17:23 சொல்லப்பட்டபடி, நானும் இயேசுவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்லி அடிக்கடி அறிக்கையிடுங்கள். நானும் தேவனும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்லி அடிக்கடி அறிக்கையிடுங்கள் பிரியமானவர்களே. நீங்கள் தனிமையாக இல்லை. ஹலிலூயா. உலகில் தேவனை அறியாத மக்களே, பிரியமானவர்களே, பிறரிடம் சென்று தங்களுக்காக சில உதவிகளை கேட்பார்கள், மற்றவர்களை நாடி இருப்பார்கள், மற்றவர்களை நம்பி இருப்பார்கள். ஆனாலும் தேவனுடைய இந்த விதிகளை அபியாசப்படுத்தக்கூடிய மக்களும் பிறரிடம் உதவி கேட்பதற்கு வெட்கப்படுவார்கள் என்பதற்கு எஸ்ராவிலே ஒரு வசனம் காணப்படுகிறது. ஏனென்றால் நம் தேவன் பெரியவர், நமக்கு உதவி செய்ய வல்லவர். நாம் போய் ஏன் பிறரிடம் கேட்க வேண்டும்? பிறரிடம் கேட்கக்கூடாது என்று சொல்லவில்லை, ஆனால் பிறரையே நம்பி அதையே ஒரு வாழ்க்கையாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புவதே இல்லை. தேவன் அவரை நாம் நம்பி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் பிரியமானவர்களே. ஹாலேலூயா. வேத வசனத்திலிருந்து வசிக்கலாமா? எஸ்ரா 8:22 வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லாரும் மேலும் அவர்களுக்கு நன்மையாகவே இருக்கிறது என்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். எனவே எஸ்ரா 8:22 எஸ்ரா சொல்லுகிறார், நாங்கள் அவரிடம் உதவி கேட்க, ராஜாவிடம் உதவி கேட்க வெட்கப்பட்டிருந்தேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் தேவனுடைய கரம் எங்களுக்கு நன்மையாக இருக்கிறது, நாங்கள் விரும்புகிறவர்கள் எங்களுக்கு தேவையானவர்களை செய்வதற்கு தேவன் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட இருந்தார் பிரியமானவர்களே. நாமும் அப்படியே வாழ வேண்டும். பிறரை நாம் நம்பி இருந்தோமானால் அநேக நேரங்களில் நம் தனிமை உணர்வோம். நாம் தனிமையை ஏன் உணர்கிறோம் என்றால் பிறரிடம் நாம் உதவியோ அல்லது பிறருடைய பரிதவிப்போ அல்லது பிறருடைய கஷ்ட நஷ்டங்களை பிறரிடம் சொல்ல வேண்டும் என்று நினைப்போ, இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருப்பதனாலே நீங்கள் மற்றவர்களையே நம்பியிருக்கிறீர்கள். மற்றவர்களை நாம் எப்பொழுதும் நம்பியிருக்கிற பொழுது நமக்குள்ள சோர்ஸ், நமக்குள்ள மூலதனம் என்ன, நமக்குள்ள திறமை என்ன, நம்மை கொண்டு கர்த்தர் என்ன காரியங்களை செய்ய முடியும் என்று பல காரியங்களை நாம் வந்து உணராமல் போகிறோம். அவர்களுக்குள்ள சோர்ஸ் என்ன இருக்கு, அவர்கள் எதை செய்ய முடியும், அவர்களிடம் நாம் உதவி கேட்க நினைப்போம். ஆனால் பிரியமானவர்களே, நீங்கள் அடுத்தவரிடம் ஏதாவது அவசரத்திற்கு உதவி கேட்பது தவறில்லை, ஆனால் அதையே நாம் சாக்காக வைத்துக் கொண்டு எப்பொழுது பார்த்தாலும் பிறரையே நாம் நம்பி இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையை நாம் செழிப்பாக நடத்த முடியாது. ஏனென்றால் கர்த்தர் உங்களிடமும் அநேக நன்மையான காரியங்களை கொடுத்திருக்கிறார், உங்களிடமும் நல்ல தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், நல்ல திறமைகளை கொடுத்திருக்கிறார். எனவே உங்களுக்குள்ளே கர்த்தர் கொடுத்த ஐஸ்வர்யம் உள்ளது, உங்களுக்குள்ளே வெற்றி உள்ளது, உங்களுக்குள்ளே சமாதானம் சந்தோஷம் உள்ளது. எனவே நீங்கள் அடுத்தவர்களை பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். எனவே நீங்கள் அடுத்தவர்கள் யாரும் உதவி செய்யாத பொழுது தனிமையாக நீங்கள் உணர்வீர்கள். உண்மையிலே நீங்கள் தனிமையானவர்களாக இருந்தாலும் கவலைப்படாதீர்கள், உங்களோடு தேவன் இருக்கிறார், தேவனும் நீங்களும் ஒன்றாக இருக்கிறோம் என்று நீங்கள் நினையுங்கள். கர்த்தர் தூர இடத்திலிருந்தும் பல நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்தும் உங்களுக்கு உதவிகளை அனுப்பி கொடுப்பார். ஹல்லேலூயா. மனித உதவியை நாடுவதும் பெறுவதும் தவறல்ல பிரியமானவர்களே, ஆனால் அவர்களையே நாம் முழுதுமாக சார்ந்திருந்து அவர்கள் எனக்கு உதவி செய்ய இல்லையே என்று நாம் நினைக்கிறது மிகவும் சிறுபிள்ளைத்தனம் பிரியமானவர்களே. உலக பிரகாரமான ஒரு பாடல் கூட சொல்வாங்க, யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க. யாரு ஒரு உலக பிரகாரமான ஒரு கவிஞனே அப்படி சொல்றான். ஆனா அப்படி இருக்கிற பொழுது நம்ம உலகத்திலே நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், நாம் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு ஒரு காரணம் உண்டு. எனவே அந்த காரணம், அந்த திட்டத்தை கர்த்தர் நம்மை கொண்டு நிறைவேற்றுவார் என்று நீங்கள் நினைக்கிற பொழுது பிறரை சார்ந்திருக்கவோ அல்லது பிறரிடம் உதவி கேட்கவோ நீங்கள் வெட்கப்படுவீர்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீங்கள் வளர்ச்சி அடைகிற பொழுது நீங்கள் உங்கள் தேவனிடம் உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும், உங்களுடைய தேவைகளை எல்லாம் அவரிடம் நீங்கள் கேட்க முடியும், தேவனை உங்கள் துணைவராக கொண்டு நீங்கள் ஜீவிக்க முடியும், உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நீங்கள் அவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும், உங்கள் காரியங்களை தேவனிடம் பகிர்ந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இம்மானுவேல் என்ற நாமத்துடன் உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் உங்களுக்குள் இருப்பதை நீங்கள் பலமாக விசுவாசியுங்கள். அவர் பிரசன்னத்தை இடைவிடாமல் நீங்கள் அபியாசியுங்கள். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உங்களை கைவிடுவதும் இல்லை. உங்களுடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்க அவர் போதுமானவர். நீங்கள் தனியாக இல்லை.
முடிவு பரியந்தம் தேவன் உங்களோடு கூட இருப்பார் என்று வசனத்துல எபிரேயர் 4:16 வாசிக்கிறோம். எபிரேயர் 4:16, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். எனவே நாம் இரக்கத்தை பெற தைரியமாக அவரிடம் செல்லலாம், ஏற்ற சமயத்தில் சகாயம் கிடைக்கவும் நாம் அவரிடம் செல்லலாம். அப்படிப்பட்ட நேசர் நமக்கு இருக்கும் பொழுது நம் எதற்கு கவலை? எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள் என்று எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். எனவே அவர் ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் பிந்தி போவதும் இல்லை, அவர் தாமதிப்பதும் இல்லை. ஏற்ற நேரங்களிலேயே உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை தேவைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி அவர் சந்திக்க முடியும். எவ்வளவு கடூரமானதாக உங்களுடைய பிரச்சனை எவ்வளவு பயங்கரமானதாக இருந்தாலும் பரவாயில்லை, அதை அவர் மாற்ற முடியும். ஏசாயா 41:10-14, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வழக்கத்தினால் உன்னை தாங்குவேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேதத்திலே பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லி 365 இடங்களிலே காணப்படுகிறது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் அதிலே நமக்கு பயப்படாதே, வருடத்திலே 365 நாட்கள் இருந்தால் கர்த்தரும் உங்களுக்கு 365 தடவை பயப்படாதே பயப்படாதே என்று சொல்கிறார். எனவே இந்த வசனத்திலே நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்கிறார். ரோமர் 8:26 கூட நம்முடைய பலவீனங்களிலேயே அவர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஏசாயா 41:14, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகி ஒரு மீட்பர் உரைக்கிறார். ஹல்லேலூயா. எனவே பிரியமானவர்களே, நான் தனிமையாக இருக்கிறேன் என்று நாம் நினைப்பது, தனிமையால் வாடுவது, அது கர்த்தருக்கு பிரியமில்லை. அல்லது மக்களையே நான் பார்த்து கொண்டு அவர்கள் எனக்கு ஆறுதல் சொல்வார்களா, இவர்கள் என்னோடு அன்பாக பேசுவார்களா என்று சொல்லி நாம் நினைப்பதும் மிகவும் தவறு. பிரியமானவர்கள், ஏனென்றால் நம்மை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார், நம் மீது கரிசனி உள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை செய்ய விரும்புகிற ஒரு தேவன் இருக்கிறார், நமக்கு துணையான காரியங்கள் துணையாக நான் நிற்கிறேன் என்று சொல்கிற தேவன் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் ஏற்ற உங்களுக்கு வேண்டிய துணையோ அல்லது வேறு எல்லா காரியங்களையும் அவர் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு தனிமையான உணர்ச்சிகள் தோன்றும் போதெல்லாம் நீங்களும் தேவனும் ஒன்றாக இருக்கிறோம் என்று அறிக்கையிடுங்கள், சிந்தியுங்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் தேவனை ஆராதிக்கிற பொழுது அவருடைய பிரசன்னம் உங்கள் மத்தியிலே கடந்து வருகிறது. பிரசன்னம் வருகிறது என்றால் அவர் உங்களுடைய இறங்கி வருகிறார். எனவே நீங்கள் எப்பொழுதும் அவரோடு கூட நீங்கள் பேச முடியும், உறவாட முடியும். நீங்கள் எவ்வளவு தூரம் நீங்கள் அவரோடு பேசி மழுகிறீர்களோ அவ்வளவு தூரம் அவருடைய பிரசன்னம் உங்களை இறங்கும். அவ்வளவு தூரம் நீங்கள் தனிமையை உணர்வதில்லை. அவ்வளவு தூரம் நீங்கள் என்ன செய்வீர்கள்? இன்னும் ஆண்டவரை அதிக அதிகமாக நேசிக்க, அவருக்காக உழைக்க, அவருக்காக பல காரியங்களை செய்ய நீங்கள் திட்டமிடுவீர்கள். பிரியமானவர்கள், ஹல்லேலூயா. அடுத்ததாக இன்னொரு ஒரு பிரச்சனை பத்தி சொல்கிறேன். எனக்கு பயமாக இருக்கிறது, எனக்கு பயமாக இருக்கிறது என்று அநேகர் வந்து எதிர்கெடுத்தாலும் சொல்கிறது நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அல்லவா. அதை குறித்து, அந்த பயத்தை குறித்து எப்படி போக்குவது, அந்த பிரச்சனை எப்படி மாற்றுவது என்பதை குறித்து நான் உங்கள் மத்தியிலே சொல்ல போகிறேன். பிரியமானவர்களே, இந்த உலகிலே பயம், எதற்கெடுத்தாலும் பயம் இல்லையா? பாருங்க, வருங்காலங்கள் குறித்த பயம், மனித பயம், இரவின் பயம், வருங்காலத்தை குறித்த பயம், ஆபத்து வேலைகளை குறித்த பயம், தீமை குறித்த பயம், நோய் நொடிகளை குறித்த பயம், காரணமே இல்லாத பயம், பேய் பிசாசிகளை குறித்து பயம், இப்படிப்பட்டதாக நிறைய காரியங்கள் வந்து இருக்கின்றன. எல்லா காரியங்களும் இப்படிப்பட்ட பயங்கள் மக்களை எப்பொழுதும் வாட்டி வதைத்து கொண்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நான் மேலே சொன்னதுபடி ஒரு நாளைக்கு ஒரு விதம் மாதிரி பார்த்தோம்னா 365 தடவை பைபிளிலே பயப்படாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பயம் தேவனிடமிருந்து வந்ததில்லை என்றும், பயம் வேதனை உள்ளதென்றும், பயப்படுகிறவன் அன்பிலே பூர்ணப்பட்டவன் அல்ல என்றும், பயப்படுகிறவர்கள் இரண்டாம் மரணமாக அக்னிக்கடலில் பங்கடைவார்கள் என்றும் நம் வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே பயப்படுகிற ஆவி கர்த்தரிடமிருந்து வந்ததல்ல. பிரியமானவர்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிற மக்கள் எந்த பயமும் இல்லாமல் வாழ முடியும். பிரியமானவர்கள், ரட்சிக்கப்பட்ட அல்லது பாவங்களிலிருந்து விடுபட்ட கிறிஸ்தவ மக்கள் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்கிறோம் என்ற முழு நிச்சயத்துடன் நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. பதட்டம், அவசரம், ஆத்திரம் போன்ற செயல்கள் பயத்திற்குரியதான பயத்தினுடைய வெளிப்பாடு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவர் பதறான். ஹல்லேலூயா.
தாவீது ராஜாவின் வாழ்க்கையிலும் கூட அவர் ஒரு அரசராக இருந்தாலும் அவருக்கும் பயப்படக்கூடிய பல சூழ்நிலைகள் வந்தது பிரியமானவர்களே. அப்பொழுதெல்லாம் அவர் தேவனை நோக்கி பார்த்து அவரிடம் விசுவாசம் வைத்து அவரோடு கூட இருந்து பல காரியங்களை விசுவாசத்தோடு கூட அறிக்கையிடுகிறது நம் வேத வசனங்களே பார்க்கிறோம். சில வசனங்களே உங்களுக்கு உதாரணமாக எடுத்து காட்ட விரும்புகிறேன். சங்கீதம் 23 சங்கீதம் 4 வசனம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். சங்கீதம் 56:4, தேவனை நம்பி இருக்கிறேன் நான் பயப்படேன், மாமிசமானவன் எனக்கு என்ன செய்வான். அடுத்து சங்கீதம் 46:2-3, பூமி நிலை மாறினாலும் மலைகள் சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். அடுத்ததாக சங்கீதம் 27:1, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன், கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன். அதாவது சங்கீதம் 27:3, எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். ஹாலேலூயா, ஆமென். அடுத்து சங்கீதம் 3:6, எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். அடுத்து சங்கீதம் 56:3, நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன். ஹாலேலூயா, எவ்வளவு அருமையான வசனங்கள். பயப்படும் பொழுதெல்லாம் என்ன செய்வேன்னு சொல்றான், பயம் அவனுக்கு வந்திருக்கிறான், ஆனாலும் நான் பயப்படுகிற நாளில் யாரை நம்புவேன், உண்மையே நம்புவேன் என்று சொல்லி கர்த்தரை பார்த்து சொல்லுகிறான். விசுவாச அறிக்கை அவர் என்ன செய்தார், நான் பயப்படேன், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்படேன் என்று சொன்னார் பிரியமானவர்களே. ஹாலேலூயா. காரணம் என்ன, அவர் பயப்படுகிற பொழுதெல்லாம் தேவனை நினைத்து அவரை விசுவாசித்து விசுவாசமாக வாயினாலே அறிக்கையிட்டார். அது போலவே பிரியமானவர்களே, நமக்கு பிரச்சனைகள் வருகிற பொழுதும் நாம் அமைதியாக இருக்காமல் விசுவாச வார்த்தைகளை வாயினாலே நாம் சொல்ல வேண்டும். நானும் கர்த்தரும் உண்டாயிருக்கிறோம், என்னோட தேவன் இருக்கிறார், மிகப்பெரியவர், நான் என் தேவனாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவளாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போலவே நாமும் தைரியத்தோடு கூட விசுவாச வார்த்தைகளால் அறிக்கையிட வேண்டும். அப்படி நீங்கள் அறிக்கையிடுகிற பொழுது உங்களுடைய சூழ்நிலைகள் பயங்கள் எல்லாம் மாறுவதை நீங்கள் காண்பீர்கள். அடுத்ததாக நம்முடைய அது ஆவிக்குரிய விதியாக அன்பை மீறுகிற பொழுதும் நமக்கு இந்த பயம் ஏற்படுகிறது. பிரியமானவர்கள், பயப்படுகிறவன் அன்பிலே பூர்ணப்பட்டவன் அல்ல என்ற வசனம் சொல்லுகிறது அல்லவா. ஏன்னா அது போலவே நாம் நம்முடைய பகைவரையும் நாம் நேசிக்க வேண்டும். இப்படிப்பட்ட பகைவரையும் நேசிக்கிற குணம், மற்றவர்களுக்கு அன்பு செலுத்துகிற குணம் நமக்கு இருக்கிற பொழுது நமக்கு எந்த பிரச்சனைகளும் எந்த பயமும் வருகிறது இல்லை. அதற்கு மாறாக நாம் தீங்கு செய்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு அன்பு செலுத்தாமல் அவர்களை பகைக்கிறவர்களாக, அவர்களை விரோதிக்கிறவர்களாக, அவருக்கு விரோதமாக காரியங்களை செய்யும்போது மட்டுமே நமக்கு நாம் பயப்படக்கூடிய பல காரியங்கள் நமக்கு நேரிடலாம். எனவே அன்பை எதிர்க்க இந்த உலகிலே எந்த விதக்கும் சக்தியும் கிடையாது. எனவே பிரியமானவர்களே, நாம் வைராக்கியம், கோபம், பகை, மூர்க்கம், ஆத்திரம் எல்லாவற்றையும் நாம் விட்டுவிட்டு நாம் அன்பினாலே நிறைகிற பொழுது நாம் என்ன செய்ய முடியும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த பயமும் இல்லாமல் நம் தைரியமாக நாம் வாழ முடியும். சில வேத வசனங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஹல்லேலூயா. 1 யோவான் 4:18 வசனம், அன்பிலே பயமில்லை, பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பிலே பூர்ணப்பட்டவன் அல்ல. 1 யோவான் 4:18. அடுத்ததாக 2 தீமோத்தேயு 1:7 வசனம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பயமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அடுத்தது ரோமர் 13:10, அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. அடுத்து வந்து ரோமர் 5:5, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தீவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியா அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. தேவன் நம்மோடு இருப்பதால் நாம் தேவனுடைய சர்வ வல்லமையுடனும் பரிபூர்ணத்திலும் இருக்கிறோம் என்று அடிக்கடி நீங்கள் நினைவு கூர்ந்து தேவனை துதியுங்கள். ஹாலேலூயா. பரிபூர்ணத்தோடு இருக்கிறோம், நம்ம அன்பினால் நிறைத்திருக்கிறார். நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில நம் பல பெரிய காரியங்களை செய்ய முடியும். அவருடைய கிருபையினாலே, அவர் கொடுத்த திறமையினாலே, அவர் கொடுத்த தாழ்ந்தினாலே என்று நினைத்து ஆண்டவரை நம் நன்றோடு கூட துதிக்க வேண்டும். பிரியமானவர்களை, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். ஆம் பிரியமானவர்கள், தேவனுடைய அன்பிலே கிரியை செய்கிறவர்களை ஒருவரும் ஒரு காலம் அவர்களுக்கு தீங்கு செய்ய முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்கள். ஹல்லேலூயா. எனவே சகல விதமான கசப்பும் வைராக்கியமும் கோபமும் நீங்கும்படியாக நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் கழுவப்படும்படியாக நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரே, என்னுடைய கசப்பு, கோபம், வைராக்கியம் எல்லாவற்றையும் மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லி இரத்தத்தினாலே நாம் கழுவப்படுகிற பொழுது நாம் புதிய மனிதர்களாக நாம் மாறுவோம். உங்களை விரோதிக்கிறவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதியுங்கள். நான்
கர்த்தரை நம்பியிருக்கிறேன், அவர் என்னோடு கூட இருக்கிறார். எனவே நான் ஒரு காலம் பயப்பட மாட்டேன், மனிதன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி நீங்கள் அடிக்கடி நீங்கள் அறிக்கையிடுங்கள் பிரியமானவர்களே. இவ்விதமாக நீங்கள் அறிக்கையிடுகிற பொழுது உங்களுடைய விரோதிகள் அனைத்தும் அனைவரும் உங்கள் பட்சமாக திரும்பி வருவார்கள், அல்லது அவர்கள் இல் பொருளாகி விடுவார்கள். ஹலேலூயா. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஹலேலூயா. எனவே கிறிஸ்து நமக்குள்ளே துரோகிராய் நாம் இருந்த பொழுது கிறிஸ்து நம்மை அவருடைய அன்பினாலே நிறைத்தார். அந்த அன்பினால் ஊற்றப்பட்டிருப்பதனாலே நாம் அதை நம்மை வெட்கப்படுத்தாது பிரியமானவர்களே. எனவே நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக சமாதானமாக பகைவரை நேசிக்கிறவர்களாக, எந்த கள்ளம் கபடம் இல்லாதவர்களாக, பகை கசப்பு உணர்ச்சல் இல்லாதவர்களாக நீங்கள் அன்பினாலே நீங்கள் நிறைந்திருக்கிற பொழுது ஹலேலூயா உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தனிமை என்பதை நீங்கள் பார்க்கப் போவதில்லை, அல்லது பயம் எப்பொழுதும் உங்களை அணுகுவதில்லை. ஹலேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.